Hello viewers, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பெட்டிகோட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெட்டிகோட் தான் கட் பண்ண போறோம். இது நம்ம மேல போடுற Dresses உடம்ப குத்தாம இருக்கிறதுக்கும் வேர்வை உறிஞ்சிறதுக்காகவும் போடுற ஒரு இன்னர் வேர். இது காட்டன் மெட்டீரியல்ல தான் அதிக ஸ்டிட்ச் பண்ணி போடுவோம். இது அப்பலாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது அதிகமாக யூஸ் பண்ற மாதிரி தெரியல. இருந்தாலும் இது நம்ம டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை சொல்லித்தரேன். இப்போ நம்ம துணியை மடிக்கிறதுக்கு இந்த கரைப்பகுதியையும் ஒன்றா போட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி பிரிண்டிங் இருக்கிறது நல்ல பக்கம், அதாவது மேலே தெரிகிற மாதிரி உள்ள சைடு இது. அது இன்னொரு இது வந்து கொஞ்சம் ஷேடு கம்மியாக இருக்கும், இதோட ஷேட் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அது மாதிரி இருக்கிற டார்க்காக இருக்க சைடை வந்து உள்ளே வர மாதிரி போடுங்க. அப்படி போடும்போது நம்ம இதில் இந்த சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, டிசியில் மார்க் பண்ணுறோம்னா அது வந்து நம்ம தைச்சு முடித்ததுக்கப்புறமும் உள் பக்கம் பெரட்டிட்டோம்னா உள்ளே போயிடும். அதுக்காக இந்த மாதிரி போடுறோம். அந்த நல்ல பக்கத்தில் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா தைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ் மேலேயே தெரியும், அந்த மார்க்கிங்கெல்லாம் மேலே தெரியும். அதனால் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோம். நான் லாஸ்ட் கிளாஸில் வெஸ்ட் கட்டிங் ஓரளவு மேலோட்டமாக தான் சொல்லியிருந்தேன். இனிமேல் உள்ள கிளாஸஸ்லாம் கொஞ்சம் டீப்பாகவே சொல்கிறேன். நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் அதோட இந்த மாதிரி ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு ஒரு கட்டிங்கும் அடுத்தது ஃபார்முலா மெத்தடில் ஒரு கட்டிங்கும் சொல்கிறேன். ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ட்ரெஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெட்டிகோட்டில் இது பாட்டம், இது டாப், இது தனியாக கட் பண்ணுறோம், இந்த டாப் தனியாக கட் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எல் ஸ்கேல். இந்த எல் ஸ்கேல் எதுக்குன்னா இந்த ஓரத்தை வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இப்போ இது கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். அதுக்காக இந்த எல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிடுறேன். இந்த டாப்பில் 10 இன்ச் இருக்குது. அதில் மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, ஆக 11 மொத்தம் 1 இன்ச் தையலுக்கு விட்டோம்னா 11 இன்ச்சஸ். இந்த 11 இன்ச்சஸை இந்த மேலே கோடு இருக்கு இல்லைங்களா அதிலிருந்து மார்க் பண்ணுறேன். இது டாப்புக்கு உள்ளது. இதில் இந்த கிராஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துறேன். இந்த துணியோட கரைப்பகுதி நம்ம பக்கம் வர மாதிரி துணியை திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பெட்டிகோட்டில் இது பேக் ஓப்பன் உள்ளது. இதில் ஹூக் பட்டி கயிறு பட்டி ரெண்டும் வச்சு தைக்கணும். அந்த பட்டி தனியாக பீஸ் கொடுக்காம அதை இந்த துணியில் ஒன்றாவே மடித்து தைக்கிற மாதிரி இந்த கரைப்பகுதியை ஒரு இன்ச் இருக்க மாதிரி மடிச்சுக்கிறேன். இதில் துணி 2 பீஸாக இருக்குது, அதை 1 இன்ச் மடிச்சுட்டு பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே மடித்து
இது வந்து பேக் பீஸ், இது ஃப்ரண்ட் பீஸ். இந்த பெட்டிக்கோட்டை ஃப்ரண்ட் பீஸ் மேலே தெரிகிற மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். அதோட கார்னர்லாம் அப்படி நல்லா கரெக்டாக மடித்து விட்டுட்டு ஷோல்டரை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவலாக வர மாதிரி. இது நல்லா இந்த ஓரெல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி மடிச்சுக்கிறோம். இது ஆர்ம் ஹோல், இது நெக்கு. இந்த ஓரத்துலேருந்து இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இங்கே அழுந்தோம்னா ஒரு 6 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தையலுக்காக 1 இன்ச் விடுறோம். இந்த சைடு ஃபோல்டிங் ஆகிடும், அதனால் இந்த சைடு மட்டும்தான் 1 இன்ச் தையலுக்கு விடுறேன். 7.5 இன்ச். ஹைட் 11 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த ஃபோல்டிங் சைடை இதில் கரெக்டாக மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விடுறோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் கீழே வர மாதிரி நகர்த்திட்டு இப்படி மடித்து வச்சிடுறேன். இந்த ஓரம் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி சரி பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச் விடுறேன். இந்த இடத்த இப்படி கரெக்டாக இழுத்து இப்படி வச்சுக்கோங்க. இது ஓரளவு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இதில் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். இப்படி பாருங்க, இந்த ஷோல்டரில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். ஷோல்டரில் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் இல்லட்டி, நம்ம கம்மியாக தான் தையல் போடுவோம்னா 1/4 இன்ச் போதும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம எந்த அளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோல் இங்கே இருக்குன்னா கொஞ்சம் மேலே, இது தையலுக்கு. இது ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே நெக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ. இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் நெக் ரெண்டும் ஒரே ஹைட்டில் தான் இருக்குது, அதனால் ரெண்டும் ஒன்றாவே வெட்டிக்கலாம். இதுலேயும் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் விட்டு மேலே இது பண்ணிடுறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டோம். ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு, அடுத்தது நெக்கு மார்க் பண்ணியாச்சு. இதை எடுத்துடலாம். இந்த 7.5 இன்ச்லேருந்து இது லைட்டாக கிராஸ் பண்ணுறேன். அடுத்தது தையலுக்காக 1 இன்ச்சு இதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு 1/2 இன்ச் கிராஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதிலேருந்து இங்கே சென்டர் பாயிண்ட் ஒரு அளவு அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு இந்த இடம். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடம் இதுலேருந்து இது வரைக்கும் ஈக்குவலாக தான் வரும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வளைவு கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த தையலுக்காக விடுறோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு போகக்கூடாது. இந்த நம்ம எங்கே தையல் போடுவோமோ அதுக்குள்ளே முடிச்சிடணும். இது வளைவு. அதே மாதிரி நெக்கும் ஸ்கொயர் பண்ணுறேன். இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே போடுற ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் இந்த இன்னர்ன்றதுனால இது வெளியில் நெக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம மேலே என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நெக்கோட ஹைட்டு இறக்கிக்கணும். சின்னதாகிடக்கூடாது, நல்லா கொஞ்சம் இறக்கமாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் இறக்கிட வேணாம். நம்ம ஓரளவு மேலே போடுற ட்ரெஸ்ஸோட நெக் அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் நல்லா அப்படி ப்ராடாக இருக்க மாதிரி. இதில் இந்த ஆர்ம் ஹோல் பகுதியில்
ஃப்ரண்ட் பீஸ்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி வளைவாக மார்க் பண்ணுறோம். இதோட இந்த பெட்டிகோட் டிராயிங் முடியுது. நம்ம இதை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து ஈக்குவலாக நெக் கட் பண்ணுறோம். நாலு பீஸ்லேயும் இந்த மேலே இருக்க டிராயிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். இது பேக் பீஸ்க்குள்ளது. அடுத்தது ஒரு ஹாஃப் இன்ச் க்ராஸாக ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட் பீஸ். இந்த ஃப்ரண்ட் பீஸை மட்டும் தூக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த பேக் பீஸை நகர்த்திட்டு இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் உள்ள இடம் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உள் வளைவு கட் பண்ணணும். அதே மாதிரி மேலே ஷோல்டர்கிட்டையும் கொண்டு போய் கரெக்டாக முடிச்சிடணும். உள்ளே தள்ளி இந்த இடத்த உள்ளே தள்ளி வெட்டிடக்கூடாது. இந்த இடம் ஈக்குவலாக தான் வரணும். அப்போ தான் நம்ம ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். அடுத்தது எது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு பேர் நாச். நாச் கட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் உள்ளதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறோம். நல்லா மடித்து விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. இது வந்து நாலு பீஸையும் சேர்த்து நாச்சு கொடுக்குறேன். ஒரு 2.5 இன்ச் இந்த டாட் பிடிக்கலாம். நம்ம தைக்கிற பெட்டிக்கோட்டோட அளவை பொறுத்து இன்னும் இறக்கம் இருந்துச்சுன்னா 3 இன்ச் கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2.5 இன்ச் கொடுக்குறேன். இது எந்த இடத்துல டாட் பிடிக்கிறோன்றதுக்கு ஊசியை வச்சு, கொஞ்சம் மொத்தமான ஊசியை வச்சு இப்படி மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ நமக்கு 4 துணியிலையுமே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல தைக்க போகிறோன்றது. 4 துணியிலையும் தெரிஞ்சிடும். இந்த பேக்கில் இப்படி வெட்டினோம், மடித்தோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம பட்டன் ஹூப் தைக்கிறதுக்கும் கயிறு கட்டுறதுக்கும் உள்ள பீஸ். நல்லா கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டம் ஹைட் எடுக்கிறேன். 14 இன்ச்சஸ் வருது. இதில் மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, அடுத்தது கீழே ஒரு இன்ச்சு இல்லது 1.5 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். நம்ம 1 இன்ச்சில் மடிச்சிட முடியும் அப்படின்னா 1 இன்ச் வச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணுறதா இருந்தால் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. நான் இப்போ 1.5 இன்ச் விடுறேன். மேலே 1/2 இன்ச்சும் அடுத்தது 1.5 இன்ச் வந்து மடிக்கிறதுக்கும் சேர்த்தோம்னா 16 இன்ச்சஸ் வருது. அதை இதில் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த துணி டபுளாக இருக்கிறதுனால இதையும் ஃபுல்லாகவே டபுளாக நான் விரிச்சுக்கிறேன். விரிச்சுட்டு இதோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 18.5 இருக்கு. ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2னா 19 இன்ச்சஸ் வேணும். 17 இன்ச்சஸ் இருக்கு. இந்த பீஸ் ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 16 இன்ச் இருக்கு. அது இந்த சைடும் ஒரு 16 இன்ச்சஸ் வைக்கிறேன். இந்த மீதி இருக்கிறத சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இந்த ரெண்டு பீஸையும் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். இதோட இந்த பாட்டம் முடியுது. இதில் ஆங்கோல்லையும் நெக்கையும் எப்படி நேர் பீஸில் மடித்து கட் பண்ணி தைக்கிறதுன்றது பார்க்கலாம். அதில் இருக்கிற பீஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் நேர் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பீஸ்லையும் நேர் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதோட அளவு துணி வச்சு கட் பண்ணுற மெத்தட் முடியுது. அடுத்த கிளாஸில் ஃபார்முலா மெத்தடில் பெட்டிகோட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச்சிங் ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான், அதனால் ஸ்டிச்சிங் வீடியோ ஒரே ரெண்டும் சேர்த்து ஒன்றாவே போட்டுடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.